மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடும் தோழமை இயக்கங்களுடைய ஆதரவோடும் கோவை மாவட்டத்தில் நடந்து முடிந்திருக்கின்ற நகர்ப்புறத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு 96 விழுக்காடு அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை வாக்காளர் பெருமக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வெற்றி என்பது மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது வைத்திருக்கின்ற மாபெரும் நம்பிக்கையாகும். கடந்த அதிமுக ஆட்சியில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் குறிப்பாக அடிப்படை வசதிகள் எதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படவில்லை என்பதே பொதுமக்களுடைய குறைகளாக அங்கே வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது கோரிக்கைகளாக அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் கோவை மாநகராட்சி மற்றும் மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சிகளில் குடிநீர், சாலை வசதிகள், சாக்கடைகள், தெருவிளக்குகள் என அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள். எனவே கோவை மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய நல்லாசியோடு வெற்றி பெற்றிருக்கின்ற மன்றத்தினுடைய உறுப்பினர்களாக பொறுப்பேற்கின்ற நிர்வாக பெருமக்கள் இடத்திலே இன்று தொகுதிகள் வாரியாக, பேரூராட்சிகள் வாரியாக, நகராட்சிகள் வாரியாக சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்றன. இதில் ஒரு முக்கியமான கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வார்டு இருக்குன்னா மாநகராட்சியில் அந்த வார்டுகளுக்கான பொதுவான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அந்த பட்டியல் தயார் செய்வதற்கான முயற்சிகளும், அதேபோல் 5 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டமிடுதல், முதலாம் ஆண்டு என்னென்ன பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், 2ஆம் ஆண்டு என்னென்ன பணிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என 5 ஆண்டுகளுக்கான எடுத்துக்கொள்ள வேண்டிய பணிகளுக்கான பட்டியல் தயாரிக்கக்கூடிய அந்த திட்டமிடுதலும் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இங்கே மாநகராட்சி, அதேபோல் நகராட்சி பேரூராட்சிகளில் இது போன்ற பட்டியல் தயார் செய்யப்பட்டு அனைத்தையும் ஒன்று சேர்த்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று சிறப்பு நிதிகளை பெற்று கோவை மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சியினுடைய பகுதிகளிலும், அதேபோல் ஏற்கனவே தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்ற ஊரகப் பகுதிகளிலும் இது போன்ற திட்டமிடுதல் முன்னெடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் விரைவில் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே உங்கள் சார்பாக கோவை மாவட்டத்தில் ஒரு மகத்தான வெற்றியை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுடைய பாதங்களில் நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து கோவை மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு திட்டங்கள் மூலமாக எங்களுடைய நன்றிகளை மக்களுக்கு வழங்க இருக்கின்றோம்.